ஜெய்வீம். அனைத்து சமூக தலைவர்களுக்கும் இந்த ஜெய்வீம் விருதில் கலந்து கொண்டதற்கு அம்பேத்கர் விடுதலை கழகம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. ஜெய்வீம் விருது 2021 ஆண்டு அனைத்து தலைவர்களுக்கும் அம்பேத்கர் விடுதலை கழகம் வழங்க வேண்டும் என்று. ஏனென்று கேட்டால், ஜெய்வீம் விருது, ஜெய்வீம் என்ற ஒரு சொல் புரட்சியாளர் ஏற்படுத்திய ஒரு சொல். அந்த ஜெய்பீமை 1818 ஆண்டு கோரைக்கான் கலவரத்தில் நடந்தபோது அங்குதான் முத முதலில் அந்த ஜெய்பீம் என்ற ஒரு முழக்கத்தை எழுப்பினார்கள். அந்த முழக்கம் இன்றைக்கு இந்தியா தேசம் முழுவதும் பேசப்படுகிறது. அந்த ஜெய்பீம் என்ற வார்த்தை ஒரு சகோதரத்துவத்தை தருகிறது, ஒரு நட்பை தருகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொன்னாலே இந்த ஜெய்பீம் என்ற மனிதர்கள் தான் என்று சில மனிதர்கள் கருதுகிறார்கள். அதனால்தான் நாம் அம்பேத்கர் விடுதலை கழகம் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் அனைத்து சமூக போராளிகளுக்கும் நாம் வழங்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை ஏற்பட்டது. நம்முடன் பயணித்து கொண்டிருக்கும் முன்னிலை வகிக்கும் டிடி தலித் குடிமகன் மற்றும் லெமுரியார் மற்றும் மதிப்புக்குரிய அன்பின் பொய்யாமை அவர்களுக்கும், கிருஷ்ண பரையனார் அவர்களுக்கும், ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களுக்கும், மதி பரையனார் அவர்களுக்கும், ஏடி ராமமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் பல தலைவர்கள், இந்த அருண்குமார் மூத்த வழக்கறிஞர், செக்குலர் மூத்த வழக்கறிஞர் அருண்குமார் அவர்களுக்கும் இந்த ஜெய்பீம் விருதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அனைவரும் தொடர்பு கொண்டு பேசினேன். ஒட்டுமொத்தம் தலைவர்களும் வழக்கறிஞர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஜெய்பீம் திரைப்படத்தை எடுத்த சூர்யாவிற்கும் நானா வேல் சேகருக்கும் மற்றும் அந்த குழுவினருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த ஜெய்பீம் விருது தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இன்ற சொல்லை, ஜெய்பீம் என்ற சொல் இனியும் வரும் காலங்களில் அனைவரும் இதை பற்றி போற்றுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஜெய்பீம் எப்படி சொல்றீங்க? 21 தலைவர்களுக்கு நாங்கள் விருது வழங்கியிருக்கிறோம். ஜெய்பீம் விருது மொத்தம் ஜெய்பீம் விருது தான்.